ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எல்லா வகையிலும் நான் துன்பத்தையே அனுபவிக்கிறனே, நினச்சது எதுவும் நடக்கலையே, ஏமாந்துக்கிட்டனே இருக்கனேன்னு தலை குனியாதே. யாரையும் ஏமாற்றக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை, நிச்சயமாக என் சாயப்பா என்ன காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு காத்திரு. நீ தலை நிமிர்ந்து துணிந்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் செல்லமே. அதுவும் நீ அதிக காலம் கூட காத்திருக்க அவசியமில்லை. வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளிலேயே உனக்கானதை உன் மனம் போலவே உன் கரங்களில் கொண்டு வந்து தரப்போகிறேன். பொய்யான இந்த உலகத்தில் உண்மையோடு வாழ்வதென்பது மிகவும் கஷ்டம்தான். ஏன்னா பொய் எல்லாரையும் சுலபமாக கவர்ந்து விடுகிறது, ஆனால் உண்மைக்கு கவரக்கூடிய உணர்வென்பது சற்று குறைவுதான். இருந்தாலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாயேன் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரத்தை நிறைய ஒதுக்கு, மனம் விட்டு பேசு. அவர்களுடன் அலாதி அன்பை நீ செலுத்துவதன் மூலமாக, எப்போதும் சிரித்து சந்தோஷத்தோடு நீ இருப்பதன் மூலமாக உன் விருப்பத்தை உன் சாயப்பா உனக்காகவே நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய விருப்பமே அதுதானே. எப்போதும் நீ சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். அறிவோடையும் கவனத்தோடையும் தெளிவோடையும் நல்ல ஒற்றுமையோடையும் குணமாக நீ வாழணுங்கிறது தான் என் ஆசை. இதை தவிர வேறென்ன நீ எதிர்பார்க்கிறாய்? உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றப் போகும் உன் சாயப்பா உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருபோதும் யாரிடமும் போய் சொல்லாதே. பிரச்சனைன்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள கவலையும் பயமும் கட்டாயம் வரும். அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சவால்னு சொல்லித்தான் பாரேன். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜெயிக்கணுங்கிற வெறியும் உனக்கு தானாக வரும். அந்த ஜெயிக்கக்கூடிய நல்ல குணத்தையும் அதற்கு தேவையான திறமையையும் தகுதியையும் உனக்கு நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் செல்லமே. உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களை மறந்து மன்னித்து விட்டு துரோகம் செய்து ஏமாற்றியவர்களை கடந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் உனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதுவும் நடக்கும். உன்னை ஏமாற்றியவர்களுக்கு என்ன கெட்டது நடக்க வேண்டுமோ, என்ன தீயது அவர்கள் செய்தார்களோ அதையே பல மடங்காக அவர்களும் அனுபவிப்பார்கள். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சில நல்ல விஷயங்களையும் உன்னுடைய நல்ல குணங்களையும் இன்னும் அதிகரிக்க முயற்சி செய். உனக்குள்ளே இருக்கிற கெட்ட குணத்தை முழுவதுமாக உன்னிடமிருந்து விலக்கி வைக்க முயற்சி செய். உனக்கு கெட்டது செஞ்சவங்களை நீ பழி வாங்கணும்னு யோசிக்கவே வேணாம். அதை என்னிடம் ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக காத்திரு. ஏன்னா என்னை போல் தண்டனை கொடுக்கவும் காலம் போல் மிக கொடூரமாய் பழி வாங்கவும் இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. தவறு செய்பவர்கள் மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் போபவர்களுமே கூட தண்டனைக்கு உரியவர்கள்தான். அப்படித்தானே ஓம் வாழ்க்கையிலும் ஒரு சிலர் கெட்டது செய்யும் போது அதை ஒரு சிலர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருந்தாங்க. உனக்கு துணையாக வந்து நிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர்களுக்கு சாதகமாக அமைதியாக அல்லவா நின்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நிச்சயம் தண்டனை கொடுப்பேன். கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் நினைச்சபடி அமைஞ்சிருது கிடையாது. ஆனால் நீ முடிவெடுத்தினா ஓ மனசு போல உன் வாழ்க்கையை மாற்றலாமேன் செல்லமே. நினைத்தது போல் வாழ்க்கை இல்லையேன்னு நினச்சி கவலைப்படாமல் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முயற்சி செய். உன்னால் நிச்சயமாக முடியும். கொஞ்ச காலமாகும் அவ்வளவுதானே தவிர, நீ நினச்ச மாதிரியும் உன் குடும்பத்தில் உள்ள எல்லார் குணத்தையும் நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். கொஞ்சம் பொறுமையோடு உனக்கான வேலைகளை செய். எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். இந்த நொடி முதலே நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதன் மூலமாக உனது எதிர்கால வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையுமே கூட இனிமையானதாக மாறிவிடும் என் செல்லமே. ஒரு இடத்துல உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லைன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் அங்கே போவதை பற்றி யோசிக்காதே. ஏன்னா அவங்க உன்னை அடிமையாக நினைக்கிறதால தானே நீ பேசுவதை கூட அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை போய் பார்ப்பதை காட்டிலும் சும்மா இருப்பதே சிறப்பானது. மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிற நேரத்தை காட்டிலும் தேவையற்ற நேரம் என்று எதுவும் இல்லை. அதை முதல்ல நிறுத்திட்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்யப்பாரு. மற்றவங்க துணையாக இருப்பாங்க, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்யாங்கன்னு நினச்சி எந்த செயலிலும் நீ களம் இறங்காதே. மனிதர்களின் மனம் மாறிக்கிட்டே இருக்கும். உனக்கு துணையாக நானே வந்து நிற்பேன்.